பாசிசம் அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு இல்லையா, பாசிசம் 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 அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதை நார்மலைஸ் பண்றாரு இல்லையா. அப்ப பல கேள்விகள் அவர் விடை சொல்ல வேண்டியது இருக்கு. ஒண்ணு, பாசிசம் என்பது இங்கு இருப்பது என்பதை ஒப்புக்கொள்கிறீர்களா இல்லையா அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்லணும். ரெண்டாவது, அப்படி பாசிசம் என்று ஒன்று இருக்கிறது என்றால் அதை ஒன்றுவிட்டு எதிர்ப்பது அப்படின்றது மட்டும்தான் ஸ்ட்ராட்டஜியா இருக்க முடியும். அதில் பிளவுகளை ஏற்படுத்துவது அந்த பாசிசத்திற்கு துணை போவது தானே அப்படின்றத அவர் தெளிவுபடுத்த வேண்டியது இருக்கு. மூணாவது, அவர் எதிர்ப்புல ஒன்றுபடணுங்கிறீங்க. பாசிச எதிர்ப்பாகத்தான் நான் வருகிறேன் என்றால் ஒன்றுபட்டு தான் நிற்கிறேன். தனித்து நின்றால் அது பாசிசத்துக்கு துணை போவதுதான். இன்னைக்கு ஃபர்முடபுளா ஒரு அலையன்ஸ் இருக்குது அப்படின்னா உலக அளவில் யுனைடெட் ஃப்ரண்ட்ன்ற கான்செப்ட் ரொம்ப பிரபலமானது. அது ஏன் பிரபலமானது? அது வந்து வீழ்த்துவதற்கு தேவையான ஆயுதங்களை கொடுக்கிறது, அனைவருக்கும் ஒரு தத்துவ பரிமாற்றத்தை உருவாக்கி தருகிறது. அந்த தெளிவு விஜயிடம் இருப்பதாக தெரியவில்லை. அடுத்தது, அவர் பேசுகின்ற சில விஷயங்கள் வந்து பல குழப்பங்களை ஏற்படுத்துவதா இருக்கு. முதல்ல அவர்களே இவர்களே அப்படின்னு சொல்ற பிரிவுகளை, பிளவுவாதத்தை நான் அனுமதிக்க மாட்டேன், நாம் என்று சொல்லுவோம் அப்படின்றார். அவர்களே இவர்களேன்றது அடிப்படையில் பிரிப்பது அல்ல. அது யாரோ ஒருவர் சமூகத்தில் விளிம்பு நிலையில் கிடக்கிறார் என்றால் அவரையும் தன்னோடு இணைத்துக் கொள்வதற்கான வழிதான் அவர்களே இவர்களே என்று விழிப்பதே தவிர அது பிளவுபடுத்துவது அல்ல. ரெண்டாவது, சிறுபான்மை பெரும்பான்மைன்னு பேசுற அரசியல் எனக்கு தெரியாதுங்கண்ணா அப்படின்னு சொல்றாரு. பக்கத்துல அம்பேத்கர் படம் இருக்கிறது. அம்பேத்கருடைய வாழ்நாள் போராட்டம் என்ன? பெரும்பான்மையின் ஒடுக்குமுறை, சிறுபான்மையின் மீதான பெரும்பான்மையினுடைய ஆதிக்கம், இதற்கு எதிராகத்தான் அம்பேத்கர் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் போராடினார். அதையே அவர் வந்து விலக்கி வைத்துவிட்டு பெரும்பான்மை சிறுபான்மை என்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு பேசுறாரு. அப்ப பெரும்பான்மை சிறுபான்மை என்று பிரிப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்று சொல்லுவது யாருக்கு சாதகமாக களத்தில் மாறுகிறது என்று எடுத்து பார்த்தால், இதே போல பெரும்பான்மை சிறுபான்மைன்னு பிரிக்க கூடாதுன்னு சொல்ற இன்னொரு தரப்புக்கு அது உதவுவதாக இருக்கு. மதசார்பற்ற சமூக நீதி அப்படின்னு சொல்றாரு. மதசார்பற்ற சமூக நீதினா என்ன அர்த்தம், அதுக்கு என்ன பொருள்? சமூக நீதி என்பது புரிந்து கொள்ள முடிகிறது. மதசார்பற்ற சமூக நீதி என்றால் அதனுடைய அர்த்தமே புரியாததாக இருக்கிறது. அப்ப அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, மதசார்புடைய சமூக நீதினு ஒண்ணு இருக்கிறதா சொல்ல வர்றாரு. அப்ப அதை யார் செய்யறா? யார் செய்வது மதசார்புடைய சமூக நீதி? ஏன்னா பிஜேபி காங்கிரஸின் மீதும் காங்கிரஸ் பிஜேபி மீதும் வைப்பது என்ன அப்படின்னா, உங்களுடைய சமூக நீதி என்று நீங்கள் பேசுகின்றதன் அடிப்படையில் என்ன இருக்கிறதுனா, ஒரு மதசார்பின்மை இருக்கிறது, இந்து மத சார்பின்மை இருக்கிறது என்று பிஜேபி மீதும், இந்து மதம் அல்லாதவர்களின் சார்பு நிலை இருக்கிறது என்று காங்கிரஸின் மீதும் இந்த விமர்சனங்கள் பரிமாறிக்கிறாங்க. அப்ப இதுல அவருடைய ஸ்டாண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்றது கிளியரா இல்லை. அப்போ எல்லாவற்றிலும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து தொட்டு தன்னை வந்து நிறுத்திக்கிட முயற்சி செய்கிறாரே தவிர எந்த இடத்திலையும் அவர் வந்து ஒரு கூர்மையான தலைவராக வெளிப்படவில்லை. திராவிட மாடல்ங்கிறது ஒரு ஏமாற்று தத்துவம் அப்படின்னு ஒரு கருத்தையே அவர் அங்க முன்வைக்கிறாரு. திராவிட மாடல் அப்படின்றத வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அது வெறுமன முகமூடிதான் அப்படின்றத சொல்றாரு. முதல்ல திராவிட மாடல் அப்படின்றது எங்கிருந்து வருகிறது அப்படின்றத அடிப்படையில் அவர் புரிஞ்சுக்கணும். யாரானாலும் இருக்கலாம், அது எந்த கட்சியானாலும் இருக்கலாம், ஒரு ஒரு ப்ரொபகண்டா வருது அப்படின்னா அந்த ப்ரொபகண்டா ஏன் வருது அப்படின்றத புரிந்து கொண்டால் தான் அதனுடைய வடிவம் என்னன்னு புரிஞ்சுக்க முடியும். ஒரு பக்கம் குஜராத் மாடல்ன்ற ப்ரொபோசனோட இது பிஜேபி எல்லா மாநிலங்கள்லையும் முன் வருது, மோடி மாடல் அப்படின்ற ப்ரொபகண்டாவோட வர்றாங்க. அப்ப அதற்கு எதிராக திராவிட மாடல் அப்படின்றத திமுக கூட்டணி கட்சிகள் முன்னிறுத்துகிறார்கள். அப்ப அதற்கு உள்ளுக்குள் இருக்கக்கூடிய குறைகளை சுட்டிக்காட்டுவது என்பது வேறு, திராவிட மாடல் என்பதே முகமூடி என்று உதறி தள்ளுவது அப்படின்றது அது பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும். அவர் எந்த பக்கம் நிக்கிறார் என்ற ஸ்டாண்ட் பாயிண்டே கேள்வி. எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்காரு அப்படின்னு, எடுத்தது எல்லாமே சரியா தானே இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டாமா? இல்ல, பெரியாரை எடுத்துக்கிறார், அம்பேத்கர் எடுத்துக்கிறார், வேலுநாச்சியார் எடுக்கிறார், அல்லது காமராஜர் எடுத்துக்கிறார், அல்லது அஞ்சலியம்மாவை சொல்றார் அப்படின்னா எல்லாவற்றிலும் சிறந்ததை எடுத்துக்கிறாரு, அல்லது தேவையானது இந்த காலத்துக்கானதை எடுத்துக்கிறார் அப்படின்னு அதை நீங்க பாக்கலையா? தவறான எதையும் ஒன்னு எடுத்துருவோம் இல்லையே? இல்ல, தவறான எதையும் எடுத்துட்டு வரலன்றதை விட எடுத்துட்டு வர்றத எதுக்கு பயன்படுத்துறாருன்றதுதான் பேச்சு. அஞ்சலையம்மாளை நமக்கு எப்படி தெரியும்? ஒரு காந்தியவாதியாக, ஒரு சுதந்திர போராட்ட வீராங்கனையாக நமக்கு தெரியும். ஆனா அவர் அஞ்சலையம்மாளுக்கு லீடே எப்படி எடுக்கிறாருன்னா, முன்னேற துடிக்கின்ற ஒரு சமூக பின்னணியிலிருந்து வந்த அஞ்சலையம்மாள் அப்படின்னு முன்னெடுக்கிறார். அப்ப நீங்க அஞ்சலையம்மாளை முன்னெடுப்பதற்கு காரணம் அவர் காந்தியவாதி, சமூக செயற்பாட்டாளர், சிந்தனையாளர், அல்லது விடுதலை போராளி என்பதற்காக அல்ல, அவர் முன்னேற துடிக்கின்ற ஒரு சமூக பின்னணியிலிருந்து வருகிறார் என்பதுதான். அப்ப இதே தான் அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் பசும்பொன் முத்துராமலிங்கம் அவர்களுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேலுநாச்சியாருக்கும் பொருந்துமா? வேலுநாச்சியாரை இன்னைக்கு முன்னெடுக்காத ஒரு கட்சி தமிழ்நாட்டில் ஏதாவது இருக்கிறதா? ஆனா அதை எதற்கு முன்னெடுக்கிறார்கள்? இதுல என்ன அடிப்படையில் தான் இருந்திருக்குமா? இப்ப நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை அழுத்தமாக சொல்லக்கூடிய ஒரு இடத்திற்கு திரைப்பிரபலமாகவும் இருக்கு இன்னொருத்தர் வராரு அப்படிங்கிறது வந்து திராவிடமோ அல்லது திராவிட தவிர்த்து இங்க இருக்கக்கூடிய கட்சிகள், வலதுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் முன்வைக்க கூடிய எல்லாத்தையும் நான் வைக்கிறேன் அப்படிங்கிறாரு. அது நீட் எதிர்ப்புல தொடங்கி அது வந்து நடைமுறை இருக்கிறதாக்கலாம், ஐடியாலஜியாகவும் அதை முன்வைக்கிறோம் அப்படிங்கும்போது அதை அதை வந்து ஏன் எதிர்க்கணும் அப்படிங்கிற கேள்வி. இல்லை, இந்த கூட்டு பொறியியல் தான் பிரச்சனையாக இருக்குது. ஓகே, பரியா இப்போ தீக்காவும்
காமராஜரை போற்றும், திமுகவும் காமராஜரை போற்றும், காங்கிரசும் போற்றும், பிஜேபியும் போற்றும். எந்த அடிப்படையில போற்றுகிறார்கள் அப்படின்ற வேறுபாடு இருக்கிறது. டீகா காமராஜரை தலையில் தூக்கி வைத்து அன்றைக்கு பேசியதற்கு காரணம் காமராஜ் திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை கட்டமைப்புகளுக்கு இணங்க சில திட்டங்களை செய்தார் அப்படின்றது. வேலுநாச்சியாரை மற்றவர்கள் முன்னெடுப்பதற்கு காரணம், பிஜேபி முன்னெடுப்பதற்கு காரணம் என்னன்னா, ஒரு மித்திக்கல் பாஸ்ட் அவங்க கிரியேட் பண்ண பாக்குறாங்க, அதுக்கு முன்னெடுக்கிறாங்க. ஆனா முற்போக்கு அரசியல் பேசுபவர்கள் ஏன் வேலுநாச்சியாரை பேசுகிறார்கள்னா, அவர் அன்றைக்கு எந்த விதமான ரிசர்வேஷனும் இல்லாமல் ஹைதர் அலியை போய் பார்த்தார். ஹைதர் அலி 4000 படை வீரர்களை வேலுநாச்சியாருக்கு அனுப்பி வைத்தார். அதன் அடிப்படையில் அவர்கள் போராட்டத்தை இணைந்து முன்னெடுக்கிறார்கள் அப்படின்னா, அதை தனக்கு வலு சேர்த்துக் கொள்வதற்காக யாரை எதற்காக எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்கங்கிறது இதுனுடைய எண்டு. அவர் சொல்றக்கூடிய ஒரு முடிச்சறேன், இது என்ன ஆகுது அப்படின்னா, எண்ட் ஜஸ்டிஃபை த மீன்ஸ் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது ரொம்ப ஆபத்தான ஒரு வாதம். ஏன்னா நீங்க யாரை எப்படி ப்ரொஜெக்ட் பண்றீங்கன்ற பொறுத்தான் அவங்க ரெடியூஸ் பண்றது. பிஜேபியும் அம்பேத்கரை ப்ரொபோஸ் பண்ணுது, அம்பேத்கரை ப்ரொபகண்டால சேர்த்துக்கிறாங்க. அவங்க அம்பேத்கரை சொல்லும்படிதான் அம்பேத்கர் வாழ்ந்தாரா? ஒரு பாட புத்தகத்தில் அம்பேத்கர் மணி அடித்து தினமும் பூஜை செய்தார் அப்படின்னு அவங்க சேர்க்கிறாங்க, அதுதான் அம்பேத்கரா? அம்பேத்கர் இந்தியா ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்று விரும்பினார்னு சொல்றாங்களே, ஏன் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்று விரும்பினார்ன்றது பிஜேபி மறைத்து விடும். அதே மாதிரி ஹாஃப் ட்ரூத்தா சொல்றது எல்லாமே ஃபேக்குக்கு தான் வழிவகுக்கும். அந்த ஃபேக்னஸ் நோக்கி நகருதுன்றதுதான் பயமா இருக்கு. விக்னேஷ், ரொம்ப முக்கியமா மூன்று வரேன் திரு குபேந்திரன், முடிச்சோடனே உங்கள்கிட்ட வரேன். மூன்று முக்கியமான விஷயங்களை, கொள்கை ரீதியான விஷயங்களை சொல்றாரு. அடிப்படையில் நீங்க ஃபாசிசத்துக்கு எதிராக இருக்கிறோம் அப்படின்னா, ஃபாசிசத்துக்கு எதிராக இருக்கிற பாயசம்னு சொல்றதன் மூலமா நீங்க ஃபாசிசத்தை பேசுறீங்களா, எதிராக இருக்கீங்களா, அல்லது அதை தாண்டி எதில் இருக்க ஒருத்தர அடிக்கிறீங்களா? அப்போ நீங்கள் யாருக்கு துணை போகிறீங்கிற கேள்வியை அவர் முன்வைக்கிறார். அண்ணா சொன்னாங்க, நான் ஒரு கிளாரிட்டி, ஒரு ஹிஸ்டாரிக்கல் விஷயத்தோடு நான் சொல்கிறேன். ஆல் இண்டியா ஃபாசிஸ்ட் பிஜேபினா, அதோட தமிழ்நாட்டு கீழே தான் டிஎம்கே, ஸோ கால்ட் கலைஞர் பவருக்கு வந்ததுக்கு அப்புறம். ஏன் அதை நான் அப்படி சொல்கிறேன்னா, 2002 கோத்ரா பவர் கலவரத்தப்போ கலைஞர் அவர்கள் சொன்ன வேர்டு என்னென்னா, மோடி அவர்கள் நல்லவர், ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு சமூக இயக்கம், இது எல்லாம் பதிவு செய்யப்பட்டது, உங்களோட முரசொல்லிலே பதிவு செய்யப்பட்டது தான். போய் ஹாஃப் ட்ரூத், அவர் தலைவர் பேசுவதை போலவே மறுபடியும் ஹாஃப் ட்ரூத் பேசுறாரு. இல்ல இல்ல இல்லங்க, திமுக தலைவர் கலைஞர் அன்றைக்கு சொன்னது இல்ல, நீங்க போய் சொல்றத நான் அனுமதி இல்ல. நீங்க எப்படிங்க இது போய்ங்கறீங்க? நான் சொல்றேன், அப்ப என்ன ஃபேக்ட் சொல்ல அனுமதி? உண்மை, நான் வர இது உண்மைங்க. இல்ல நீங்க அது இல்ல 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 அக்னிஷன், நான் பதில் சொல்றேன். இல்ல இல்ல விக்னேஸ்வரன், முழு விக்னேஸ்வரன், ஆர்எஸ்எஸ் சமூக விக்னேஸ்வரன் சொல்லலையா? விக்னேஸ்வரன், நான் என்ன சொல்றேன், இல்ல இல்ல உங்க கிட்ட இல்லாத டேட்டா இருக்காது. இப்பவே நீங்க தரவுகளை வாங்கிர முடியும், உங்கள்ட்ட அந்த செட்டப் இருக்கு, வாங்கிடுங்க, நாம ப்ரூவ் பண்ணிடலாம். இல்ல நீங்க சொன்ன வார்த்தைகள் அப்படி இருக்குன்னா கட்டாயம் நாமளே ஒளிபரப்பு. ஆர்எஸ்எஸ் சமூக இயக்கம்னு கலைஞர் அவர்கள் 2002 அந்த கோத்ரா கலவரத்தப்போ சொன்னார். இல்ல இது வந்து மோசடியா? இல்ல அது முடிச்சு இது வந்து என்ன அப்படின்னா, திருப்பு என்ற ஒரு எதுலயோ நீங்க சொன்ன விதமாக இருக்கா? இல்ல நான் முடிச்சிடறேன் சார், ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க. இல்ல இல்ல நீங்க பொய் சொல்லிட்டு இருக்கீங்க, அதை நான் அனுமதிக்க மாட்டேன். இது உண்மை சார், பிஜேபி ஒரு கட்சியா இருக்கிறப்போ கலவர, பிஜேபி ஒரு கட்சியா இல்லையா? பிஜேபி ஒரு கட்சி என்று சொன்னதுனாலேயே பிஜேபி நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்ற அர்த்தம் அல்ல. இல்லங்க, இந்தியா முழுவதும் சமூக இயக்கங்கள் இருக்கின்றன. அப்படி சமூக இயக்க சார், ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் நான் முடிச்சிறேன். டைம்ல வந்து பேசுறீங்க நீங்க. இல்ல சார், அப்ப நீங்க உண்மையே கேட்க விரும்பல. நீங்க சொல்றது நிறைய போய் இருக்குங்க, நான் அமைதியா தான இருங்க இருங்க, நான் முடிச்சிறேன், அப்புறம் டைம் கொடுப்பாரு. இல்லங்க, இந்த ஒண்ணை கிளாரிஃபை பண்ணிறேன். இல்லங்க, ஒரு பத்திரிக்கையாளரா ஒரு பத்திரிக்கை செய்தியா அவர் பொய்யா சொல்றாரு, அத நான் அனுமதிக்க மாட்டேன். அண்ணனும் நிறைய போய் சொன்னா நான் அமைதியா தான வர. நீங்க சொல்லுங்க, நான் இல்ல என்ன என்ன பொய்ன்னு நீங்க சொல்லுங்க, அது பொய்யா இல்லையா நம்ம பேசுவோம். சர்க்காரிய கமிஷன்ல இருந்து அவங்க பவரை கேப்சர் பண்றதுக்கு, அவங்க பார்ட்டியை காப்பாத்துறதுக்கு பல காம்ப்ரமைசஸ் சரண்டர். இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் வரையும் கட்சியை அடமான வச்சு தான் அமைச்சர் செந்தில் பாலாஜி வெளியே வந்திருக்கு. விவாதத்தில் நான் என்ன சொல்றேன், உங்களுக்கான உரிமை, உங்களுக்கான நேரம் எல்லாமே தர. இந்த சப்ஜெக்ட்ல இப்போ நீங்க குஜராத் இருந்தோம் திடீர்னு அங்க போயிட்டோம். இல்ல இல்ல என்ன சொல்ல வரேன்னா, டிஎம்கேக்கு ஐடியாலஜின்னு பெரியார் வார்த்தையில சொல்லணும்னா, டிஎம்கேக்கு ஐடியாலஜின்னு ஒண்ணு கிடையாது. அவங்க பவரை சிமெட்ரிக்கா வச்சுக்கிறதுக்காண்டி அவங்க என்ன ஸ்டாண்டும் எடுப்பாங்க.